காமெடி பீஸா மட்டும் பார்த்து கலாச்சித்தல்னு நம்ம பாலையக்காருக்கு காமெடி பீஸை தாண்டி இன்னும் பல முகங்கள் இருக்கு. ஹலோ, வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட். நம்ம பாலியாவோட செய்கைகளை சில பிரிவுகளாக பிரித்து வச்சுருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பாலையாவின் சினிமா வாழ்க்கை, ரெண்டாவது பாலையாவின் சில்லறை வாழ்க்கை, மூணாவது பாலையாவின் பொலிட்டிக்கல் வாழ்க்கை, நாலாவது தாராள பிரபு பாலையா. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பாலையாவோட சினிமா வாழ்க்கையை பற்றி பார்த்துருவோம். தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் மாற்றி ஆந்திராவுக்கு என்டிஆர், அதாவது நந்தமுரி தரக்கா ராமராவ், இதுதான் அவரோட முழு பேரும். இவர் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி கிட்டத்தட்ட 15 வருஷம் சிஎம்மாக இருந்திருக்காரு. இவருக்கு 6வது மகனாக அவதாரம் எடுத்தவர் தான் நம்ம பாலையா காரும். சந்தோஷத்தை ஆக்சுவலி அப்போலாம் தெலுங்கு மூவிஸ்லாம் மேக்ஸிமம் சென்னையில் தான் எடுப்பாங்களாம். அப்போ ஷூட்டிங்காக அவரோட ஃபேமிலி இங்கே வந்து தங்கியிருந்த டைமில் பாலையா பிறந்திருக்காரு. பாலையா படத்தை தமிழில் டப் பண்ணி பார்த்துருப்போம், ஆனால் இவரோட வாய்ஸை தமிழில் கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் கேட்கலனா இப்போ கேளுங்க. சென்னையில் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது இந்த மண்ணில் தான். தமிழ் தண்ணி குடிச்சிட்டு பிறந்த உடம்புதே. பாலையகாரு ஃபர்ஸ்ட் 1974 அவங்க அப்பா டைரக்ட் பண்ண தட்டமா காலான்ற படத்துல சைல்ட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா நிறைய படங்கள்ல சான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் தெலுங்குல எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? டைலாக் டெலிவரிக்கு. நம்ம தமிழ் டப்லாம் கேட்டுட்டு பாலையா இப்படிதான் பேசுவார்னு நினைச்சிருப்போம், ஆனா தமிழ் டப் பண்றவங்க பண்ற கொடுமை தான் அதெல்லாம். தெலுங்குல நம்ம பாலையகாரு நல்லாவே பேசுவாப்புல. వద్దు, ఫ్యామిలీ చరిత్రల గురించి మాట్లాడొద్దు ఎస్పి. చరిత్ర అంటే మాది. యు ఆర్ టోటలీ రాంగ్. எல்லா லாங்குவேஜ்லயும் நடக்கிற மாதிரி தான், சில டைலாக்ஸ் நல்லா இருக்கும், சில டைலாக்ஸ் கொடூர கிரிஞ்சா இருக்கும். ஆனா நான் சொன்ன மாதிரி அடுக்குமொழி வசனத்துக்காக தான் நம்ம பாலியா கார்வ தெலுங்குல நிறைய பேர் லைக் பண்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோர் போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். சிறந்த நடிகருக்கான விருது சிம்மா மூவி, சிறந்த நடிகருக்கான விருது 2 பாலையா ஸ்ரீ ராமராஜ்யம், சிறந்த நடிகருக்கான 3வது விருது டு பாலையா ஃபார் லெஜண்ட் மூவி. இப்படி நேஷனல் அவார்டோட சேர்த்து சைமா அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. நம்ம பாலையாக்காருக்கு ஆக்டிங் டான்ஸை தாண்டி சிங்கிங் டேலண்ட்டும் இருக்கு. அதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஸ்டேஜ் ஷோல செம்மையா பாடியிருப்பாரு. அந்த இசை மழையில நீங்களும் கொஞ்சம் நினைஞ்சிட்டு வாங்களேன். என்டிஆரோட சென்டினரி ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட சூப்பர் ஸ்டார் வர நம்ம பாலையாக்காரும் உசுப்பேத்தி விடுற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, பாலையா சும்மா கண்ணாலேயே கொல்றாராம். என்ன குறுகுறுன்னு பாக்குற?
பாலையா ஜீப் உதச்சா அது அப்படியே பறந்து போய் விழுமா. அது அமிதாப் பச்சனோ ஷாருக் கானோ சல்மான் கான் பண்ணா கூட மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களாம், ஆனா பாலையா காரு பண்ணா ஒத்துக்குவாங்களாம். இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா பிட்ட வேற சூப்பர் ஸ்டார் அவர் வாயாலே போட்டு போட்டாரு. கொஞ்ச நாளாதான் இந்த வெஹிக்கிளை பறக்க விடுற வேலையெல்லாம் பாலையா கொஞ்சம் அடக்கி வச்சிருந்தாரு. இப்ப இவர் வர உசுப்பேத்தி விட்டாரா, இனி அடுத்த படத்துல பாலையா பிளைட்ட ஒரே உதையில பறக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல. இவரோட சினிமா வாழ்க்கையெல்லாம் ஸ்டில் ஜம்முன்னு தான் போயிட்டு இருக்கு. பாருங்க, கடைசி படத்துல கூட காஜல ஆன்டின்னு கூப்பிட்டு இவர் பண்ண கன்றாவியான காமெடியை ஒரு கூட்டம் சிரிச்சு பார்த்து என்ஜாய் பண்ணிருக்குன்னா, இவரோட கிரிஞ்ச கொண்டாடுறதுக்கும் ஒரு கூட்டம் ஆவலா காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இவர் ஊருக்கே கிரிஞ்ச கண்டென்ட் அள்ளி கொடுத்தாலும் அவரோட ஃபேன்ஸ் ஸ்டில் அவரை தூக்கி வச்சு கொண்டாடி அவரோட சினிமா வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா ஓட வச்சுட்டு தான் இருக்காங்க. அடுத்து நம்ம பாலையாவோட சில்லறை செய்கைகளை பார்ப்போம். பாலையாவுக்கு அவர் சும்மா இருந்தாலும் அவர் வாய் சும்மா இருக்காது, அவர் வாய் சும்மா இருந்தாலும் அவர் கை சும்மா இருக்காது, சில நேரத்துல எதுவுமே சும்மா இருக்காது. அட ஆமாங்க, லிஸ்ட் போட்டு ஒரு பண்ண சம்பவங்களை பார்க்கலாம் வாங்க. சம்பவம் ஒண்ணு, செல்ஃபி எடுக்க வந்தவங்க செதற விட்டது. சம்பவம் ரெண்டு, மாலை போட வந்தவங்கள மண்டியிலே போட்டது. சம்பவம் மூணு, தள்ளி விட்டவன தலையில போட்டது. ஒண்ணு இதுக்கு மேல சும்மா இருந்த நம்ம அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்தாயிடும். சாரி கேட்டு சைலண்ட் ஆயிட்டாரு நம்ம பாலையா. இது மட்டும் இல்லாம அவர் கம்பேர் பண்ண அன்ஸ்டாப்பபிள் ஷோல ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற நர்ஸ் பத்தி ஏதோ தப்பா சொல்லிட்டாரு. இந்த டைம் ஊர் ஒண்ணு கூடி அவர்கிட்ட கேள்வியா கேட்டு தொலைச்சு எடுக்குமோ? நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்ல, ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற நர்ஸ் எல்லாம் எனக்கு தங்கச்சி மாதிரி, அவங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன்னு மன்னிப்பு கேட்டு அந்தர்பல்ட்டி அடிச்சாரு. அதுக்கப்புறம் பாலையா அவங்க அப்பா நினைவு நாள் அன்னைக்கு சாமி கும்பிட்டு போயிருக்காரு. அப்ப என்டிஆரோட பேரன் ஜூனியர் என்டிஆரோட பிளெக்ஸ் பின்னாடி இருந்திருக்கு. அத பாலையா அவருக்கு கௌரவ குறைச்சலா ஃபீல் பண்ணி தூக்கி போட சொல்லிருக்காரு. இதுவும் நம்ம பாலையாவோட சில்ற வேலைகள்ல ஒண்ணா சோசியல் மீடியால வலம் வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராதிகா ஆப்தே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தெலுங்கு சினிமா ஒரு ஆணாதிக்க நிறைஞ்ச சினிமா, அங்க ஹீரோ தன கடவுளா நினைச்சுக்கிறாங்க, அங்க ஹீரோயின்ஸ் எல்லாம் ஹீரோ கடவுள் மாதிரி பாக்கணும் கும்பிடணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஆகட்டும் டைரக்டர் ஆகட்டும் ஹீரோயின்ஸ் மதிக்கவே மாட்டாங்க, அதனாலயே நான் தெலுங்கு சினிமால ஆக்ட் பண்றதே விட்டுட்டேன்னு சொன்னாங்க. The one industry I've struggled the most with is Telugu. Okay. That industry is patriarchal and so sort of male dominated, male chauvinist. I mean, it's unbearable. And even the part, their part in the films is like, my man is the god. அதுக்கு தெலுங்கு ஃபேன்ஸ்லாம், இவங்க தெலுங்குல நடிச்சதே பாலையா கூட தான், அவரை பத்தி தான் சொல்றாங்கன்னு சொல்லி பாலையாவை மறைமுகமா தாக்குனதை வெட்ட வெளிச்சமாக்கி விட்டாங்க. ஏன், இப்ப ரீசெண்டா கேங் ஆஃப் கோதாவரி படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல கூட அஞ்சலியை பிடிச்சி பாலையா காரு தள்ளி விட்டுருப்பாரு. அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், தள்ளி விட்ட ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்து அது விளையாட்டுக்கு பண்ணது இல்லைன்னு தெரிஞ்சு எல்லாரும் அஞ்சலிக்கு ஆதரவா கொடி தூக்குனாங்க. ஆனா அஞ்சலி அவங்க எக்ஸ் பேஜ்ல இதை பத்தி என்ன சொல்லிருப்பாங்கன்னா, பாலையா இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எனக்கு பாலகிருஷ்ணா அவர்கள் மேல ஒரு மரியாதை இருக்கு, எங்க ரெண்டு பேருக்கும் லாங் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, மறுபடியும் அவர் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அஞ்சலி சப்போர்ட்டர்ஸ் அவங்களே சப்பு சப்பு நிறைஞ்சிருப்பாங்க. அஞ்சலி சொன்ன மாதிரி பாலையா ரொம்ப கலமாவே அஞ்சலி கிட்ட குறும்பு வேலைகளை ஸ்டேஜ்ல பண்ணிக்கிட்டா இருக்காரு. இதெல்லாம் அவங்களுக்குள்ள ரொம்ப சகஜம்தான் போல, அதான் அஞ்சலியை ரொம்ப கேஷுவலா அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. என்ன, நமக்கு தான் அவரோட அரகன் பிகேவியர் பார்க்கும் போது ஆத்திரமா வந்துச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் வேணா பாலையாவோட சில்ற செயல்னு வச்சுப்போம், அஞ்சலிக்கு பண்ணது வேணா பாலையாவோட குறும்புகள்னு வச்சுப்போம். என்ன என்ன இழவி அது, இவர் பண்ண எந்த சில்ற வேலையை வேணா சகிச்சுக்கலாம். ஆனா ஜெய்சிமா படுத்துற ஷூட்டிங் ஸ்பாட்ல இவரோட கால இருந்த ஷூவை
கழட்டி எடுத்துட்டு போக சொல்லி அவட அசிஸ்டன்ட் அடிச்சிருப்பார் பாருங்க, அத மட்டும் யாராலயுமே சகிச்சுக்க முடியாது. அந்த படத்தோட டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களும் பாலையை அடிச்சதை பார்த்து பதறி போய் அவரோட ஷூ கழட்டி எடுத்துட்டு போக சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட ஆர்டர் போட்டிருப்பாரு. அவரோட ஷூ கால இருந்து அசிஸ்டன்ட கழட்ட சொல்றதே ஒரு சீப்பான பிஹேவியர். இதுல அவர் அடிச்சு சொன்னதெல்லாம் மனுஷத்தன்மை இல்லாத விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவரோட கோஸ்டாஸ் கிட்டே ஒரு பண சில்ற வேலைங்களை பத்தி பிக் பாஸ்ல விசித்ரா ரிவீல் பண்ணது, ராதிகா ஆப்தே ரிவீல் பண்ணது மூலமா எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். விசித்ரா பிக் பாஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2001 இஃப் ஐ டெல் திஸ் அவுட் மேபி ஐ ஹவ் ஒன் மை டெமன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு, ஒன் ஆஃப் த டாப் ஹீரோட படம் அது. அப்போ வந்து அவர் ஜென்ரல் மேனேஜர். ஸோ அவர் நேராக வந்து சொல்கிறார், மேம் இன்னைக்கு வந்து நாங்கள் 3-star இது அப்கிரேடிங்கான பார்ட்டி வச்சுருக்கோம், ஸோ யூ ஆல் கம் அண்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஐ எம் மீட்டிங் த மெயின் ஹீரோ ஆஃப் த பிக்சர். ஹி செட் த ஃபர்ஸ்ட் வேர்டு கம் டு மை ரூம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹி டிட்ன்ட் ஆஸ்க் மை நேம், ஹூ ஆர் யூ, அதெல்லாம் கூட கேட்கல. ஸோ சாயந்தரம் 6:30 எல்லாம் ஃபுல்லாக தண்ணி அடிக்க வேண்டியது, வந்து கதவை தட்ட வேண்டியது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் த பேங்கிங் டோர்ஸ் அவுட் சைடு, பட் அது நடக்கல. இட் வாஸ் கண்டினியூங் எவ்ரி டே, லைக் அந்த ஷெட்யூல் ஃபுல்லாக அந்த மாதிரி. விசித்ரா பாலையா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே உங்க பேர் என்ன, எங்கேருந்து வரீங்கன்னு எதுவுமே கேட்காம நீங்க தானே ஹீரோயின், என் ரூமுக்கு வாங்கன்னு ஓப்பனாக கூப்பிட்டாராம். என்ன அதை பாலையா தான் பண்ணாருன்றத விசித்ரா ஓப்பனா சொல்ல, மற்றபடி அவங்க சொன்னதெல்லாம் வச்சு அது அவர் தான் பண்ணியிருப்பாருன்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்கிட்டு ஜெயிச்சாரு. ஜெயிச்சதோட விட்டுறாம ஒரு பொறுப்புள்ள எம்எல்ஏவா அந்த தொகுதிக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஒன்னு ரெண்டு மட்டும் சொல்றேன். அவர் ஜெயிச்ச ஹிந்துப்பூர் தொகுதியை ஆந்திர மாவட்டத்தோட தொழிற்சாலை நகரமா சேஞ்ச் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம ஹிந்துப்பூர் தொகுதியில தண்ணி இல்லாம கஷ்டப்பட்ட விவசாயிகளுக்கு HNSS திட்டம் மூலமா தண்ணி கொண்டு வந்து அவங்க ப்ராப்ளம சால்வ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய ஃபேக்டரி கட்டி எக்கச்சக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை வாய்ப்பும் வாங்கி தந்திருக்காரு. ஸோ ஒரு பொறுப்பான எம்எல்ஏவா அவரோட வேலைகளை பக்காவா பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆந்திராவோட எக்ஸிஎம் சந்திரபாபு நாயுடு அரெஸ்ட் பண்ணதுக்காக பாலையா சட்டப்பேரவை எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தொடையை தட்டி சவால் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, சட்டப்பேரவை அவமதிச்சிட்டாருன்னு புடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. சம்பந்திக்கு ஒரு பிரச்சனைனதும் சட்டசபன் கூட பாக்கலையே, அப்படியே பொங்கிட்டாரு பாலையா. இவரோட ஆரம்ப காலத்துல இருந்தே தெலுங்கு தேசம் பார்ட்டி என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடி தூக்கி அப்பா ஆரம்பிச்ச கட்சிக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்திட்டு இருக்காரு. அடுத்து பார்க்க போறது நம்ம பாலையாவோட ஃபயர் மொமெண்ட். ஃபயர் மொமெண்ட்னதோ ஃபயர நடிச்ச மொமெண்ட் நினைக்காதீங்க, ஃபயர் பண்ண மொமெண்ட். ஏழைங்களுக்கு
கேள்விகளையும் குறைச்சிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, பாலையாவோட மொத்த எஸ்டிடியும் கேட்டுட்டீங்க. இப்போ சொல்லுங்க, பாலையா ஹீரோவா, காமெடியனா, வில்லனா, இல்ல கிரிஞ்சி ஸ்டாரா? ஓகே, உங்க மனசுல பட்டத கமெண்ட்ல சொல்லிவிடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த தர இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை. உங்களின் தமிழ் ஃபேக்ட்.